லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் அதனுடைய 11, 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிவரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இந்த மாதம் 1 காலை துவங்கி கிருபையா இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி வருகிறார். எத்தனை வருட பிரச்சனையானாலும் என் ஆண்டவர் கரத்தை வைத்தால் அதற்கு தீர்வு உடனே கிடைக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயமான கிரியைகளை செய்ய விரும்புவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், காரணம் ஒன்றுதான், என் ஆண்டவருக்குள்ளே நன்மை மட்டுமே இருக்கிறது. ஆமென். இந்த பூமியில் அவர் சஞ்சரித்த நாட்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுட்டி திரிந்தார். நன்மை செய்கிறவராகவே, அதாவது அந்த பிசாசு அவர்கிட்ட ஒரு ஜெபம் வைக்குது, காலத்துக்கு முன்னே அழிச்சிடாதீங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக விடுங்க. அவர் சரின்ட்டார். ஆமே. ஒரு நாள் இதை தியானிக்கும் போது எனக்கு இன்னும் சொல்லிட்டேலாம், ஆண்டவர் என் ஜெபம்லாம் கேட்கப்படுமா அப்படி சொல்லும்போது, ஏய் பிசாசு சொல்லியே சரின்ட்டார், பிள்ளை சொன்னா முடியாதுன்னு சொல்லுவாரா? ஹல்லேலூயா. அழிய போகிறது கேட்டதுக்கே ஓகேங்கிறார்னா, அவரோடு இருக்க போகிற நாம கேட்கறதுக்கு ஒருபுறம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார், இன்னொரு புறம் பிசாசானவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசும். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ அவர் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை குறித்து நன்மையை தான் பேசுகிறார். நம்ம பற்றி நல்லது 4 பேசுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கே பேசுகிறாங்க? ஒரு புறம் இவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரியும் போது, இன்னொரு புறம் பிசாசானவன் விழுங்கிறதுக்கு தீமை செய்ய சுற்றித் திரிகிறான். ஒரு புறம் இவர் நன்மைகளை பேசும்போது, இன்னொரு புறம் இந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பிற்பகுதி இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த சாத்தானை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? குற்றம் சுமத்த குற்றம் சாட்டுகிறான். அதாவது இயேசு ஒரு குறைய சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, ஒருவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் குறை உண்டு. சபை எல்லா சபைக்கும் சொல்றார். பிலதெல்பியா சபையை தள்ளி மீதி எல்லா சபையை பார்த்து உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. அது எதுக்கு சொல்றாருன்னா, குற்றம் சுமத்த அல்ல, சரி செய்ய. ஆனா சாத்தான் வந்து குற்றம் சாட்டுறது எதுக்குன்னா, அவன் திருந்தணுங்கிறதுக்காக அல்ல, அந்த குற்றத்து நிமித்தம் அவன் தண்டிக்கப்படணும், குற்றத்து நிமித்தம் அவன் அடிக்கப்படணும். பிரியமானவர்களை, இந்த கேரக்டர் மட்டும் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற கேரக்டர் யாருடையது தெரியுமா? கொஞ்சம் ஹெவியா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ஆமென். அது யாருக்கு கேரக்டர் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், உன் கண்ணில் உத்தர, நீ பெரிய பீமே உன் கண்ணில் இருக்கு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்துட்டேனா, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்.
அப்போ ஏன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்கு, ஐயோ நான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேன் அப்படி சொல்வதற்கல்ல கர்த்தர் வைத்திருக்கிறது. அந்த சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நான் எடுக்கணும், ஆனா நான் துரும்ப எடுக்கிறதுக்கு பதில் நான் நாலு பேரை கூப்பிட்டு நான் பாரு துரும்பு இருக்கு துரும்பு இருக்கு துரும்பு இருக்கு இவன் கண்ணு இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருப்பேன். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, இந்த குற்றத்தை அவன் மேல சுமத்துறது எதுக்கு அப்படின்னா, இந்த குற்றம் சாட்டுறது எதுக்கு அப்படின்னு, அவன் மேல அவனை குற்றவாளியா நிறுத்தணும். இது சாத்தானுடைய கேரக்டர், ஒருவனை குற்றவாளி இவனை குற்றவாளியா நிறுத்தணும். இயேசு கிறிஸ்து பாருங்க நன்மையை பேசுறார், பிதாவை பார்த்து பரிந்து பேசுறார், தெரியாம போட்டான் போட்டோம். பேதுரு உட்பட சீஷர்கள் இயேசுட்ட வந்து கேட்கிறாங்க, என் சகோதரன் தப்பு பண்ண வருந்திட்டான், நான் பண்ண தப்புன்னு வருந்திட்டான், நான் எத்தனை தடவை மன்னிக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு உண்டு, அந்த கணக்கை தாண்டி மன்னிக்க சொல்லிட்டார். ஏழு அல்ல, ஏழு எழுபது. அந்த கணக்கு எப்படி போட்டாலும் கூடுமே தவிர குறையாது. மன்னிச்சிரு. இப்படி கேட்டவன் ஒரு தப்பு பண்ணிட்டு இயேசுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், கர்த்தர் மன்னித்தாரா? மன்னித்தார். சாத்தானுக்குள்ள தீமை மட்டுமே இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், இந்த ஸ்திரீயை கட்டி வைக்கிறான். இயேசுக்குள்ள நன்மை மட்டுமே இருக்கிறதுனால அவர் என்ன செய்தார், கட்டுகளை அவிழ்த்து விட்டார். இயேசுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கு, சத்தமா சொல்லுங்க, இயேசுக்குள்ள நன்மை மட்டும்தான் இருக்குன்னா சாத்தானுக்குள்ள என்னது கிடையாது, சத்தமா சொல்லுங்க. அப்ப அவனுக்குள்ள எது மட்டும்தான் இருக்கு, அவன் நன்மை செய்வேன் சொன்ன அது அவ்வளவு என்ன, பொய், அவன் பொய்க்கு பிதா. இவர் நன்மைகளின் பிதா, நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் நன்மை அங்கதான் அவர் உண்டாக்குறார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ அங்க அவர் எனக்கு என்று என்ன தீர்மானிக்கிறாரோ இங்க எனக்கு அது கிடைக்குமானால் அதுதான் எனக்கு நன்மை. அங்க கர்த்தர் டிசைட் பண்ணாதது இங்க என் பார்வைக்கு எவ்வளவு அழகாயிருந்தாலும் எவ்வளவு நன்றாய் தோன்றினாலும் அங்க தீர்மானிக்காத எதுவும் எனக்கு நன்மை இல்லை. அதனாலதான் சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது இயேசு இரவு முழுவதும் பிதா கிட்ட பேசுறார். பிதா கிட்ட பேசி சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மையும் தேவன் முன்னமே குறித்து, ஹல்லேலூயா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உங்களை யோசித்து பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் எவ்வளவு பொறுமையா இருந்து என முன்னமே தெரிந்தெடுத்ததுனால. பவுல் அதுதான் சொல்றார், அவர் என்ன தெரிந்தெடுத்ததுனால நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்தார் தெரியுமா, பொறுமையா இருந்து. அவன் சில நேரத்தில் தோணலாம் இவனை தெரிந்தெடுத்துட்டேன் இல்லைன்னா, நான் பாவிகளில் பிரதான பாவியா இருந்தேன், ஆனா ஆண்டவர் பொறுமையா இருந்து எங்க பிடிக்கணுமோ பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன், அவர் நன்மை செய்கிறார். தீமை செய்கிறவன் உங்களை எவ்வளவேனும் நிமிர கூடாதபடிக்கு கட்டுவான், ஆனால் நன்மை செய்தவர் உங்களை நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்க மேல தமது கரத்தை. இதுல என்ன நமக்கு நம்பிக்கைனா, தீமையே செய்யணும் நினைக்கிறான் தெரியுமா, அவன் நன்மையே செய்யணும் நினைக்கிறவர்கிட்ட தோற்று போனவன். ஆமே, இப்படியே ஆமேன்னு சொல்லணும். ஆண்கள் மட்டும் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. வாலிபர் கூட்டத்தில் சொல்ல வேண்டியதை சொல்ல வச்சிடாதீங்க. சின்ன பிள்ளைங்கள ஆண்கள் மட்டும் இப்போ அல்லேலூயா சொல்லுங்க, இப்போ கேர்ள்ஸ் சைட்ல அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம், ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வெற்றியில தான் என் வாழ்க்கையே இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆமேன். அதாவது என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன வாழ வைக்கணும் நினைக்கிறவர்கிட்ட தோற்றவன்.
உங்களை வாழ விடக்கூடாதுன்னு ஒருத்தன் போராடுறான் தெரியுமா? அவன் யாரு தெரியுமா? உங்களை வாழ வைக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் பாருங்க, அவருக்கு கால் கீழே நசுங்கினவன். ஆமென், ஆமென். அதனால நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். எஸ், என்னை உனக்கு ஒரு நாள் தான். கர்த்தர் சொல்றார் உன் பயணம் வெகு தூரம். எந்த சத்தம் நமக்குள்ள உடனே போகும்? என்ன ஒரு உண்மை, கரெக்ட். வேற யாரும் சொல்லல, ஏசபேல் சொல்லிட்டா, தூதனும் சொல்லிட்டா. இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எலியா என்ன சொல்லி புறம்புறா தெரியுமா? என்ன கொல்ல வகை தேடுறா, என்ன கொல்லை செய்யும்படி. ஏ, உன்னை தட்டி எழுப்பி சாப்பாடும் தந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதெல்லாம் உள்ளேயே இல்லையே. அவ சொன்ன உன்னை நான் எப்படி வாழ விடுறேன் பாரு, அது மட்டும்தானே உள்ள இருக்கு. எலியா, அதனாலதான் எலியாவும் நம்மை போல பாடலாம். ஆனா எலியா வந்து சூரை செடி கீழே படுத்தாலும் கர்த்தருடைய பருவத்தில் வந்து நின்றுட்டார். நம்ம இன்னும் சூரை செடி கீழே வீடு வாங்கில இருக்கிறோம். புரியலையா? ஆனாலும் ஆனா தரக்கூடிய அப்பத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எத்தனை டைரி எழுதி வச்சிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லிட்டு மூடிட்டு. ஆனாலும் இந்த இயேசபேல் சொல்லி சொல்லி இன்னைக்கா நாளைக்கு, இந்த இன்னைக்கா நாளைக்கான் இருக்கவங்கலாம் சீக்கிரம் போவே மாட்டாங்க. அடிச்சு இழுத்து. ஆமேன். நான் எல்லாம் என் ஓட்டல்லாம் சீக்கிரம், இது எங்க போய் நம்பிராதீங்க, வருகவரா இருப்பாங்க. இவ்வளவு ஏசவேலு, அதுவும் ஒரு ஆள் மூலமா தான் வருது. கர்த்தர் தூதனே அனுப்பி சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படி சொல்லும் போதும் எலியா எதுல நடந்தான் தெரியுமா? போஜனத்தின் பலத்தினால்தான் நடந்தான், வார்த்தையின் பலத்தில் இல்ல. அந்த போஜனத்தின் பலம் நல்லா இருந்த ஆண்டவர் சாப்பாடு. இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்தது. வீட்டுக்கு போனதும் பைபிளே பைக்ல இருந்து எடுத்திருக்க மாட்டோம், பேகில் இருந்து திறக்க மாட்டோம். இயேசுவேல் இப்படி சொல்லிட்டாளே. ஏ, நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவன் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறவரிடத்திலே தோற்று போனவன். அவர் சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் டோரி 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 ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அவே ஜய கீதங்கள் ஜய கொடியும் ஏற்றிடுவோம். ஜயம் அல்லேலூயா, ஜயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து ஆர்ப்பரி சபையே, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் அவர். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் நான் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், என்னில் அவர் மகிமைப்பட வேண்டும். நான் அவரை மகிமைப்படுத்தி என்னில் அவர் மகிமைப்படும் போது என் வாழ்க்கை கம்
கம்ப்ளீட் ஆகுது. அங்கதான் என் வாழ்வே அர்த்தம் உள்ளதாய் மாறுது. நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை எப்பொழுது மகிமைப்படுத்துவேன்? கர்த்தர் என் வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது நான் என்ன செய்கிறேன்? கர்த்தர் எனக்கென்று காரியங்களை செய்யும் போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நான் கர்த்தருக்கென்று சிலவற்றை செய்யும் போது என்னில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். என் வாழ்க்கை எப்பவும் பூரணமாகும் தெரியுமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் என்னில் மகிமைப்படும் போது. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த 3.5 வருடம் ஊழியம் செய்தார் அல்லவா, அதில் அந்த கடைசி பகுதியில் அவர் பண்ணின ஜபமே எப்படி இருக்கும்னா, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும். நான் உங்களை மகிமைப்படுத்தணும், நீரனில் மகிமைப்படணும். நீரனில் பரத்திலிருந்து வந்த சத்தம் என்ன தெரியுமா? மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்த. என் வாழ்க்கை எப்பொழுது அர்த்தமுள்ளதாய் மாறும் என்றால் நான் அவரை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, அவரை உயர்த்துறது, அவரை புகழ்வது, அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவது, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது. இவளை பார்த்தீங்களா, தொட்டதை நிமிந்துட்டா, தொட்டதை நிமிந்துட்டா. ஆண்டவர் தொட்டதே ஒன்னு, இவ விடுவிக்கப்படணும், ரெண்டு அவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொட்டது நிமிந்துட்டா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என் மேல கை வைக்கணும்னா நான் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, இவனை நான் விடுவித்தேனா இவன் என்ன மகிமைப்படுத்துவான், இவனை நான் உயர்த்தினேனா இவன் என்ன மகிமைப்படுத்தும், இவனுக்கு நான் ஒரு ஜெயத்தை கொடுத்தேனா. இந்த 18 வருட கூனியா இருந்த ஸ்திரீ, 18 இந்த இயேசு வந்து அவ மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த, அவ சர்ச்சிலுக்கு தான் வரா, சர்ச்சில் தான் இருக்கிறா. உண்மையா அவள்கிட்ட போய் கேட்டா ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார்னு கேட்டா சொல்லும்படி ஒண்ணுமே இல்லை. 18 வருடம் அவள் எந்த விடுதலையும் பார்க்கவில்லை, ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்த வைங்கப்பா, என்னை மகிமைப்படுத்த வைங்கப்பா. நான் இத்தனை வருடமா சர்ச்சைக்கு வரேன், இத்தனை வருடமா என் நிலைமை முன்ன விட, அதாவது கூனியா இருக்கிறவங்க பார்த்து தெரியும் கொஞ்சம் 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 கொஞ்சமா அவ எந்த நிலைமைக்கு போயிட்டா அப்படின்னா எவ்வளவும் நிமிர முடியாத. இதை மெடிடேட் பண்ணாலே நமக்கு முதுகு வலிக்கும். நான் உண்மையே சொல்றேன், இதை வந்து மெடிடேட். அதே போல அந்த கூன் விழுந்து நடக்கிறவங்கலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப வலிக்கும், வலிக்கும். ஏங்க கொஞ்ச நேரம் நம்ம வந்து பணிந்து முழங்கால் போட்டு அப்படி கொஞ்சம் குனிந்து ஜோம் பண்ணிட்டு அடுத்து சாஷ்டாங்கமாய் விழுவோம், வணங்குறதுக்கு இல்லை. அது அப்படியே அப்புறம் யாரா வந்து நம்மளை நம்ம அமர்ந்தது எதுக்கு தெரியுமா? அப்புறம் சாயங்காலம் விடியற்காலமாகி நாம் அதை நல்லது என்று காண்போம். அப்போ எவ்வளவு எந்த அளவுக்கு நம்மளை ஒரு ஆள் அப்படி குனித்து வைத்து நமக்கு மேல ஒரு 10 கிலோ பாரத்தை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் பனிஷ்மெண்ட், ஏ கொஞ்ச நேரம் அதில் குனிஞ்சு நில் அப்படிம்பாங்க. எல்லாரும் இப்படி குனிஞ்சு நிற்போம், இப்படி பார்த்துட்டு நிற்பாங்க. எதுக்கு தெரியுமா? டீச்சர் எப்போ வெளியே, அந்த வெளியே போகிற கேப்பில் நிமிர்ந்துட்டு திருப்பி, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த அம்மாவுக்கு அப்படி நிமிர முடியுமா? ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் உடனே கட்ட அவிழ்ந்ததும் அவ வெயிட் பண்ணி க்ளோரின்டா அவன் நிமிரும் போதே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ட்டான். அவன் நிமிரும் போதே நிமிர்ந்து நிமிரும் போதே அப்படி ஜீசஸ் அப்படின்ட்டான்.
glory அப்படின்ட. ஹல்லேலூயா. உடனே சர்ச்சில் அந்த கூட்டத்தில் இருக்க வர உறக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா எழுப்போம். இங்கே ரெண்டு பேரும் எழுதுன பார்த்தேன் அப்படி glory பாருங்க. யாருமே அவள்கிட்ட சொல்லல நீ ஆண்டவர் மயப்படுத்து ஆண்டவர் மயப்படுத்து, யாரும் சொல்லல. அவளுக்குள்ள 18 வருட ஏக்கம், நான் என்னைக்கு ஆண்டவரே சபை நடுவில் உங்களை துதிக்க போறேன், என் வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவரே ஒரு கிரியை நடக்கும், நான் எப்பவும் போல வந்து 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 போயிட்டு இருக்கிறேன், அத்தனை கண்கள் காண, அத்தனை கண்கள் காண, அத்தனை காதுகள் கேட்க, நான் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு என் மேல் உமது கரத்தை வைக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. நான் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு அந்த ஆலயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஏசு உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பொழுது இவள் மகிமைப்படுத்துகிறாள், ஜனங்க என்ன பண்றாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறத உட்கார்ந்து ஜனங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்பட்டு இவ மகிமைப்படுத்தும் போது ஜனங்க கேட்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டு, யாருக்கு தெரியுமா, ஜபாலய தலைவனுக்கு கோபம் வந்துட்டு. பிசாசானவன் தன் கோபத்தை எப்படியெல்லாம் காட்டணும்னு பார்ப்பான். இவ மகிமைப்படுத்தாம இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இயேசு எருசலேமுக்கு பவனி வந்தது பிரச்சனை இல்லை. ஸ்திரீகளும் குழந்தைகளும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானானு பாடினதுதான் பிரச்சனை. உன் துதி எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா, உன் ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல் வெப்பன் தெரியுமா. நீ இதை மட்டும் ஒழுங்க கையில எடுத்தேனா சத்ருவின் கோட்டை உன் முன்பதாக தகர்ந்து விழும், எரிகோ தரைமட்டமாகும். அவனுக்கு கோபம் வந்துட்டு ஓய்வு நாள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்க வேற 6 நாள் இல்லையா அதுல பண்ண வேண்டியதான் சொல்லும் போது இவருக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து உங்க உன் கழுதையாவது எருதையாவது நீ தொழுவத்துல இருந்து தண்ணி காட்ட மாட்டியா, தண்ணி காட்ட மாட்டியா. இங்க பாரு, உனக்கு உன் கழுத உன் எருது எவ்வளவு முக்கியமோ எனக்கு ஏன் பிள்ளை முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ற ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை நீ 6 நாள் 1 நாள் தண்ணி காட்டாம கட்டி வைக்கலாம் அப்படின்னு உனக்கு மனசு வருதா? 6 நாள் தான் தண்ணி காட்டினல உன் வீட்டில் இருக்கிற எருதுக்கு, உன் வீட்டில் இருக்கிற கழுதைக்கு. இன்னைக்கு ஓய்வு நாள் தானே, 1 நாள் தண்ணி குடிக்காம இருந்தா, 1 நாள் உன் எருது தண்ணி குடிக்காம இருந்தாலே உனக்கு வலிக்குதுன்னா என் பிள்ளைக்கு 18 வருஷம் நிமிர முடியல. ஆபிரகாமின் குமாரத்தி அங்க சொல்றாரு என் பிள்ள. ஆமே. 18 6 நாள் தான் கட்டு அவிழ்க்கப்பட்டு விட்டதே உன் கழுதையும் எருதும், 6 நாள் தான் நீ தண்ணி காட்டின, 1 நாள் காட்டாம இருக்க வேண்டியதானே, நாளைக்கு சேர்த்து காட்டிட்டு போக வேண்டியதானே. ஆனா உனக்கு மனசு கேட்கல இல்ல, உனக்கே மனசு கேட்கலண்ணா. என் பிள்ளைய பாரு, 18 இதை வந்து போன வாரம் இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப உள்ள ஓடிட்டு இருக்கு. ஆமென். ஆண்டவர் இங்க கோபத்துல மாயக்காரனையும் திட்டுறார். ஒருத்தங்களை எப்ப திட்டுவோம் தெரியுமா, இன்று நான் மாலை 5 முதல் 6 மணி வரை உங்களை திட்ட போகிறேன் அப்படியா, இல்ல அந்த கோபம். கோபம் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் எருதுக்கு நீ தண்ணி காட்டும் போது யாராவது வந்து க்வெஸ்சன் பண்ணா நீ என்ன பண்ணுவ, என்ன சொல்லுவ, ஏன் இருது நான் தண்ணி காட்டுவேன் சொல்லுவேல. இப்போ நீ க்வெஸ்சன் பண்றல, நான் சொல்றேன் பாரு, ஏன் புள்ள நான் செய்வேன், ஏன் புள்ள நான் தொடுவேன், ஏன் புள்ள நான் விடுவிப்பேன், ஏன் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்க பிள்ளைங்க நீங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, ஒருத்தங்க வந்து எப்படி நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி கேட்டா நீங்க உங்க பதில் என்னவா இருக்கும், அது தெரியா தெரியாம வாங்கி கொடுத்துட்டேன் அப்படியா, ஏய் என் புள்ள நான் வாங்கி கொடுப்பேன். உங்க புள்ளைய நீங்க தோள்ல தூக்கி வச்சுட்டு
விளையாடிட்டு இருக்கீங்க. எப்படி தோல்ல தூக்கி வைக்கலாம்? சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஏன் பிள்ள நான் தூக்குவேன். ஆமே ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கென்று ஒரு காரியத்தை செய்ய நிர்ணயித்தால் அதை வியர்த்தமாக்க ஒருவனுக்கு முடியாது. எனக்கென்று ஒரு காரியத்தை செய்ய கையை நீட்டினா எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா கிரகிக்க முடியோரே சர்வஞானியே கிரகிக்க முடியா சர்வஞானியா. அது ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொன்னார், அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். அதாவது நாம எப்படி வருவோம்னு கூட அவருக்கு தெரியும். நம்ம எப்படி வருவோம், நம்ம வந்து உட்காந்து அழும் போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அல்லது ஃப்ரெண்ட்ல நின்று நடத்துற நாங்க பார்க்கும்போது தெரியும், இவங்க உடஞ்சிட்டு இருக்கிறாங்க, இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு தெரியும், என் பிள்ளை இன்னைக்கு வந்து ஃபுல்லா அழ போறான், இன்னைக்கு வார்த்தையை கேட்டு ஃபுல்லா எல்லாமே தெரியும். எப்படிப்பா தெரியும்? அவர் சொல்றார், நான் பிதாவா இருக்கிறேன். என் அப்பாவுக்கு தெரியும், தெரியும். பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து வரும்போது கபடட்ட உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? பாரு, நீ அத்தி மரத்து கீழே இருந்த நான் பார்த்தேன். அவர் பார்த்ததுனாலதான் பிலிப்பு பார்க்க வச்சார். நீங்க ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு யாரோ ஒரு நபர் முகாந்திரமா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பார்த்ததுனால இல்ல, அவங்க உங்களை பார்க்கறதுக்கு அவர் ஏற்கனவே உங்களை பார்த்தார். இதுதான் சத்தியம். அதனால ரட்சிப்பின் மகிமை அதனால யாரும் நீங்க கிரெடிட் எடுக்க பார்க்காது. உங்க மூலமா யாராவது வந்தாங்கன்னா, நான் மட்டும் வரலன்னா இன்னைக்கு நீங்க வரலன்னா இன்னொரு ஆள். ஏங்க அவர் லெட்டர் அனுப்பி இருக்கிறாருங்க, நம்ம ஒரு லெட்டர் அனுப்புறோம், போஸ்ட்மேன் லீவு, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, இன்னொரு ஆளை வச்சு அந்த லெட்டர் என்ன செய்வாங்க? எனக்கென்று அனுப்பப்பட்ட வார்த்தையை தடுக்கிறதுக்கு இடையில எந்த மனிதனுக்கும் எந்த வல்லமைக்கும் முடியாது. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் இயேசுவே இயேசுவே நீர் சொன்ன விருப்பத்தை நீர். இப்படியே பாடிட்டே இருந்தா நம்ம சாயங்காலம் விடியற் காலமாகி முதல் நாள் இரண்டாம் நாள் ஆகும், செய்திக்குள் இன்னும் போகவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. இப்போ தேவன் என்கிட்ட உங்ககிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான். இந்த இடத்துல இவன் மகிமைப்படுத்தும் போது அங்க ஒரு பெரிய பிரச்சனையே வருது. ஆனா அந்த பிரச்சனையை கண்டுக்கவில்லை. அவள் மேல் தேவ பிரசனம் இறங்குகிறதை அறிந்து ருசித்து உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துறா. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், நான் எதுக்கு உன்னை தொடணும்? ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை, நான் எதுக்கு உனக்கு விடுதலை தரணும்? ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தணும், இந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆனால் அநேகர் நீங்க பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அது செய்யறாங்க. காத்திருக்கணுமா காத்திருக்கிறாங்க, ஜோம் பண்ணணுமா ஜோம் பண்றாங்க, தாழ்மையா இருக்கணுமா தாழ்மையா இருக்கிறாங்க, உபவாசிக்கணுமா உபவாசிக்கிறாங்க. பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க, பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணுமோ அதை செய்யாம போறாங்க.
நம்முடைய சபை மட்டுமல்ல, எல்லா சபைகள் போதகர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. சர்ச்சில் வந்து நன்மை பெற்றவங்க எல்லாரும் இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறாங்களாம் கேட்டால் எல்லாரும் கோரஸை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை. அப்படி இருந்திருந்தா எல்லா சர்ச்சுமே பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதை செய்யறதுக்கு ரெடி. ஆனா பெற்று கொண்ட பிறகு என்ன செய்யணும்? அதை செய்ய ரெடி இல்லை. நான் ஆண்டவருக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள இவ என்ன செய்தா? வெயிட் பண்றா. எத்தனை பேர் கூணின்னு சொல்லியிருப்பாங்க, அடையாளம் எப்படி சொல்லியிருப்பாங்க? எங்க ஒருத்தங்க பேரை சொல்றோம் தெரியல, உடனே அந்த ஆளை அடையாளப்படுத்துறதுக்கு சொல்லி சொல்லி கடைசியில் எங்க கைவிப்போம் தெரியுமா? ஒன்று அந்த ஆளுக்கு சைஸு அல்லது என்ன என்ன சொன்னால் புரியுமோ. இது ஆலயத்தில் இந்த சகோதரி அடையாளப்படுத்துறது ரொம்ப எளிது. ஏன் நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க ஒரு கூனியாகிய ஸ்திரீ வருவாங்கல்ல, சொல்றது ரொம்ப எளிது. எல்லாத்தையும் சகிச்சுட்டு கேட்டுட்டு 18 வருஷம் அவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. சகித்து பெற்றுக்கொள்ள இந்த சகிப்பு ரொம்ப தேவை. ஐயோ என்ன கூணின் சொல்லிட்டாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அவ்வளவுதான். பிறகு அவங்க அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க மட்டும் என்னை தொட்டுட்டீங்கன்னா நான் கேரண்டி கொடுக்குறேன்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரை விட நான் உங்களை அதிக மகிமைப்படுத்துவேன். நீங்க மட்டும் என்னை தொட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கிற இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா அவள் மகிமைப்படுத்துகிறாள். 17 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 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 நிச்சயம் நமக்குள்ள. சோ நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான், ஆனா அந்த தேவ பிரசனம் நமக்கு தருகிற நம்பிக்கையே என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, நாளைக்கு நீ இருக்க போகிறது. ஒவ்வொரு முறை வேதத்தை தியானிக்கும் போதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது ஆண்டவர் தர நம்பிக்கை இதுதான், ஏ இன்னைக்கு நீ இருக்கிறத விட நாளைக்கு நீ நல்லா இருப்ப. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அப்படியே நீங்க சொல்ல போறீங்க, வலது கையை உயர்த்தி, இன்று நான் இருப்பதை விட நாளை கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருப்பா. சத்தமாமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறத விட. அதனாலதான் வனாந்தரத்தில் நின்று மோசே வந்து ஜனங்களை பார்த்து சொல்றா, ஏ நாளைக்கு நீ எங்க போற தெரியுமா? அப்ப தாழ்ச்சி இல்லாத இடத்துல எப்படி இருக்குங்க? அப்ப அப்ப குழந்தைங்க குழந்தைங்களுக்கு சொல்றாரு, பெரியவங்க எல்லாம் பாதியில முடிகிற டைம் ஆச்சு, மோசே உட்பட டெய்லி இவங்க மண்ணா பொறுக்கணும் எடுக்கணும். அப்படி பிள்ளைய பாத்தீங்க பாரு, உனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்பா உங்களுக்கு 60 வயசு ஆச்சுலப்பா, ரிட்டையர்ட் ஆக வேண்டியதானப்பா, அப்புறம் ஏன்பா நீங்க டெய்லி போய் மண்ணாவை எடுத்துட்டு இருக்கிறீங்க? என்ன உனக்கு சேர்த்து எடுக்க வைக்கிறாருப்பா? நாளைக்கு உன்னை எங்க கொண்டு வைக்க போறார் தெரியுமா? கட்டாத வீட்டுல நடாத தோட்டத்துல ஹாலலூயா உன்னை கொண்டு போய் வைக்க போறா. ஹாலலூயா ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அப்ப நிலைமையே கர்த்தர் மாற்றுவார். ஆனா நான் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும், என் தேவன் என்னை குறித்து வேதனைப்படுகிற பிரகாரமா இருக்கக்கூடாது. 10 பேர் தேவனிடத்தில் வந்தார்கள் குஷ்டரோகிகள், அவர்களை அவர் அனுப்பிவிட போகும் வழியிலே 10 பேரும் சுஸ்தமானார்கள். ஆமென். 10 பேருக்கு விடுதலை, ஆனா 9 பேர் போயிட்டாங்க. ஒருவன் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் கணக்கு. பைபிள் வந்து நம்பர் வச்சு வருதுனாலே இதுதான் உலக கணக்கு. நன்மை பெற்ற 10 பேர்ல 9 பேர் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதை செய்வாங்களே தவிர பெற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, போயிடுவாங்க. ஒருவன், நான் அந்த 9 பேர்ல ஒன்றா இருக்கக்கூடாது, அந்த ஒருவனா இருக்கணும். அந்த ஒருவனா இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு தயை செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு மட்டும் நீங்க தயை செஞ்சீங்கன்னா
நான் துன்மார்க்கர் நடுவில் போய் இருக்க மாட்டேன், பாவிகள் வழியில் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்க மாட்டேன், நீதிமான்களுடைய சங்கத்தில் நீதிமான்களுடைய சபையில் தான் நான் இருப்பேன். இளையகுமாரன் நன்மை வாங்கினது எதற்கு தெரியுமா? துன்மார்க்கர் கூட்டத்தில் போய் அமர. மூத்த குமாரனுக்கு நன்மை கொடுத்த பிறகும் அவன் தகப்பனோடு இருக்கிறான். இங்கேதான் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் மருத்துவத்துக்குன்னே செலவு பண்றா. அப்படி செலவு பண்ணதுக்கு அப்புறமும் சற்றாகிலும் குணமாகவில்லை என்று மார்க் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனாலும் சொஸ்தமாக்க படாதிருந்தவள், ஒருவனாலும். இவ என்ன பண்ற அப்படின்னா, நமக்கு தெரிந்ததுனால நான் எல்லா வசனங்களை வாசிக்கவில்லை. ஜனக்கூட்டம் இயேசு யவீரு வீட்டுக்கு யவீரு கூட போயிட்டு இருக்கிறார், திரளான ஜனங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவளும் இடையில அப்படி போறான். பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ, பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ள என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வச்சுட்டா. எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க, என்னம்மா இடையில வந்து இடிச்சிட்டு இருக்கிற, திட்டி இருப்பாங்கல்ல. ஆமே, நம்ம முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு பாடும் போது பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருப்பாங்கல்ல சிலர். இவங்க எப்போ எழும்புவாங்க, இடையில வந்து இருந்துடலாம். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், அப்படி இப்படி போவா. ஏன்னா திரள் கூட்டம் அவரை என்ன செய்தார்களாம், நெருக்கி கொண்டிருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவங்க 5-10 பேர் இல்ல. அப்ப அதை தாண்டி 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 திட்டுனாங்க, சகித்தால். சிலர் மிதிச்சிருப்பாங்க, சிலர் தள்ளி விட்டுருப்பாங்க. சகித்து 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 இவன் என்ன பண்ற அப்படின்னா, இயேசுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டான். நிழலை தொடணும்னா கூட கொஞ்சம் தள்ளி நின்று தொடலாம், சன்லைட்டை பொறுத்து. ஆனா வஸ்திரத்தை தொடணும்னா பக்கத்துல வந்துதான் தொட முடியும். நம்ம கைக்கு இவ்வளவு தான் நீளம், அவ்வளோ டிஸ்டன்ஸில் வரணும். பக்கத்தில் வந்து வஸ்திரத்தை தொட்டதும் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இவளுக்கு குணமானது உண்மை. ஆனால் இவ தொட்டு சுகமானதை என்ன பண்ணா தெரியுமா, இப்படி வந்து 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 தொட்டவள் சுகமானதும் இப்படியே போகிறான். இவ சொஸ்தமாகி ஒவ்வொரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கும்போது இயேசு நிற்கிறார். இப்ப கேட்கிறார், என்ன தொட்டது யாரு அப்படின்னு. இயேசுவை யார் தொட்டதுன்னு தெரியாதா? அத்திமரத்துக்கு கீழே இருந்த நாத்தான்வேல் அவருக்கு தெரியும், காட்டத்தி மரத்துக்கு மேல் இருந்த சகைவு அவருக்கு தெரியுது, அந்தரே அழைத்து வந்த சீமோனை அவருக்கு தெரியுது. அவருடைய பார்வைக்கு அவருடைய காந்திக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இப்படி இருக்க அவரை தொட்டது யாருன்னு தெரியாதா? பெற்றுக்கொள்ள வேண்டியதை செஞ்சிட்டா, பெற்றுக்கொண்ட பிறகு செய்ய வேண்டியதை செய்யல, அவா பின்னாடி போறா. அப்பொழுது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப நீங்க தொட்டது யாருன்னு. இல்ல, ஒரு ஆள் என்ன தொட்டாங்க. ஏன் அவ பெயர் ஆண்டவருக்கு தெரியாதா? முச்சடையில் எழுந்தருளின் ஆண்டவர் மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? விக்கிரகங்கள் நடுவில் இருந்த ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? காட்டத்தி மரத்து மேல இருந்த சகைவை பார்த்து குள்ளனேனா கூப்பிட்டார், சகைவை என்று அழைத்தார் அல்லவா? உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற, தெரியுமா தெரியாதா? தெரியும். கிதியோன் வீட்டில் இருக்கிற அவனுடைய தகப்பனுடைய காளைகள் எத்தனை, காளைகளுக்கு எத்தனை வயசுன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும். இங்க ஒரு பெரிய சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு கற்று தருகிறார். நீ பெற்றுக்கொள்ள வந்துட்ட, பெற்றுக்கொண்ட இவள் பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி இருந்தால், எங்கே இருந்தாலும், 47 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்து, லூக்கா 8:47, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. அதன் அர்த்தம் என்ன? வாங்கியாச்சு, கூட்டத்தோட கூட்டமா. அதாவது எப்படி போயிருப்பான் பாருங்க, இயேசு போயிட்டு இருக்கிறார், திரளான கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க, இவ அப்படி நெருக்கி 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 வந்துட்டு தொட்டுட்டு அந்த கூட்டத்திலே நின்று ஒவ்வொரு ஸ்டெப்பா. அந்த கூட்டத்திலேயே சில காரியங்கள் செய்யும் போது தெரியாது, சில வசனம் கேட்கும் போது கூட்டத்தில் நம்மளும் வாயசி தெரியுமா, நம்ம கூட்டத்திலேயே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன்.
இங்க இயேசு நின்னதும் என்ன ஆயிட்டுனா எல்லாரும் நின்னுட்டாங்க. எல்லாரும் நின்னதும் இவளுக்கு பயம் வந்துட்டு இயேசு கேக்குறா, என்ன தொட்டது யாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு அப்பாவா தொட்டு வாங்கிட்டு தெரியாம அப்படியே போயிடலான்னு பார்த்தா இயேசு நிக்கிறாரு. இப்ப அவளுக்கு பயம் வந்துட்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும், அடுத்த வார்த்தை கவனிங்க, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். நீ பெற்றுக்கொள்ள உனக்கு வெக்கம் இல்லை, ஆனா பெற்றுக்கொண்டதை நாலு பேருக்கு முன்னாடி சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு வெக்கப்படுற. நீ வரும்போது எத்தனை பேர் உனக்கு திட்டி இருப்பாங்க, ஏமா வந்து நெருக்கிற, ஏமா இடிக்கிற, அதெல்லாம் சகிச்சு வந்த. ஆனா பெற்றுக்கொண்டதும் அப்படி சைலண்டா யாருக்கும் தெரியாம அவன் நடுங்கி வந்து சொன்னாலும், விரும்பி வந்து சொன்னாலுண்டல்ல, நடுங்கி. கர்த்தருக்கு மகிமையா இருக்க கர்த்தர் நம்மை பயமுறுத்தி தான் ஆகணுமா? மோசையின் மனைவி பேர் என்ன? சிப்பராள். சிப்பராளே, நீ ஆண்டவருக்குள்ள வர உன் புருஷனை கொல்ல வகை தேடிதான் ஆகணுமா? எத்தனை நாள் இந்த மோசை சொல்லியிருப்பார் குழந்தை பிறந்திருக்கும் போதே, அந்த இஸ்ரவேல் பிரமாணம் ஆபிரகாம் மூலம் செய்யப்பட்டது. ஏன்னா மோசை இஸ்ரவேல், அதுவும் லேவி கோத்திரத்தான், இவள் மீதியான ஸ்திரீ. அதெல்லாம் முடியாது. நீ அன்பினால் அல்லவா இந்த பிரமாணத்துக்குள்ள வரணும்? போற வழியில மோசையை கொலை செய்ய பார்த்தாரா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணுமா? அவன் நின்று எல்லாருக்கும் பேச்சாயிட்டு, யார் தொட்டா இயேசுவை தொட்டது யாரு, எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்க. பேதுரு வேற அப்பப்ப இடையில கத்திய, அவன் அடங்கி வந்து அது வரைக்கும் என்ன தொட்டது யார் கேக்குற, யாரு அண்டர்? நான் தான் உங்ககிட்ட நன்மை வாங்கினேன், நீ யாரு? எப்படிங்க இருக்கும் 20 வருட பழக்கம் யாக்கோபுக்கு ஆண்டவரை, ஆண்டவருக்கு தாயங்கரவில் தொண்டு முன்னமே தெரியும், ஆனா யாக்கோபுக்கு 20 வருட பழக்கம். நேர யாபோ காட்டின் கரையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் கேக்குறாம, உன் பேர் என்ன? கேக்கு, என்ன யாரோ தொட்டாங்கப்பா, என்ன யாரோ தொட்டாங்க, யாரோ அவன் முன்பாக வந்து எல்லாருக்கும் முன்பதாக தான் சொஸ்தமானதை சொன்ன போது, அதுவரை யார் யாருன்னு கேட்டவர் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் அவளை பார்த்து, மகளே, டாட்டர் அப்படிங்கிறார். நீ அவருக்கு மகிமையா மாறிட்டனா? நீ எதுல நிக்கிற தெரியுமா? உறவுல நிக்கிற. நான் வருவேன், என் பாட்டுக்கு வருவேன், அப்படி இருப்பேன், அப்படி போயிருப்பேன். ஆண்டவர் யார் அது? யாரு தெரியல ஆண்டவரே, யாரோ தெரியல, யாரு? பேதுரு வர, யா எத்தனை பேர் வாராங்க ஆண்டவரே, நீங்க வேற. இவா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அவ பயப்படுறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அவளுக்கு இருந்த அந்த வியாதி, யூதர்கள்லாம் அந்த பயங்கரமாக தங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறவங்க, யாரும் தொடக்கூடாது, தள்ளிதான் இருக்கணும். ஆனால் இயேசுவை போய் தொடறான், இயேசுவை போய் தொடறான். இப்போ யார் என்ன நினைச்சா என்ன, என்ன சொன்னா என்ன, எனக்கு அவர் செய்தது, அவரால் நான் சொஸ்தமாயிருக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறான் அவள். அப்போ இயேசுட்ட, ஆண்டவரே நான் சொல்கிறேன், உங்கள் காதில் சொல்லட்டுமா? அப்படி இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி சொன்னதும், அதுவரை யார் யாருன்னு கேட்டவர் இப்ப அவளை பார்த்து சொல்றார், மகளே, டாக்டர் அப்படிங்கிறார். என்னை பார்த்து யாருன்னு கேட்கணுமா, மகனின்னு கூப்பிடணுமா? நான் ஆண்டவரே, நான் பாருங்க ஆண்டவரே, நான் இப்படி ஊழியம் செய்யறேன், இப்படி பாடுறேன், இப்படி பிரசங்கம் பண்றேன் ஆண்டவர். ஆமா, நீ யாரு?
இப்படி கேட்டார்னா ஆண்டவரே அப்படி கேட்டவே செஞ்சாது. எக்ஸாம்பிள் சொல்லும் போது கூட நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. அப்படி அவர் சமூகத்தில் வரும்போது மகனே, மை சன், மை டாட்டர், அவருக்கு மகிமையா நீ மாறு. உறவில் களி கூறலாம், உறவில் களி கூறலாம். உதவாத எண்ணில் நீர் உறவானீர் அப்படின்னு பாடுவோம். உதவாத எண்ணெய் இவள் மகிமைப்படுத்தும் போது அத்தனை காதுகள் கேட்க, அத்தனை கண்கள் காண இவளை கை காண்பித்து, அத்தனை காதுகள் கேட்க அந்த கோணியாகிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. சகேயோ இறங்கி வந்து இயேசுவோடு வரும்போது அவருக்கு மகிமையாய். இப்போ இயேசு வீட்டில் வரார், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறான். தன்னை தாழ்த்துறான், பார்க்க துணிகிறான், பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அது செய்யறான். இனி பெற்றுக்கொண்ட இப்போ இயேசு கூட நடந்து போயிட்டு இருக்கிறான். சகைய கிள்ளி கூட பார்த்துருப்பான், ஆனா என் கூட வராரு. எத்தனை பேர் என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணுமே ஆண்டவர் மைண்ட் பண்ணல. சகைய சொல்றான், இப்ப அவருக்கு மகிமையா இனி நான் மாறலன்னா அது பாவம் கிடையாது, அது துரோகம். ஆண்டவரே சகையு நின்று அப்படிதான் இருக்கும். சகை இப்படி நிக்கிறான், ஆண்டவர் என்ன சகைவே, ஆண்டவர் நான் யார்கிட்டையாவது அநியாயம் வாங்கியிருந்தா நான் நாலத்தனையா கொடுத்துறேன் அப்படியா? ஆமா ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் நான் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். உறவு இருக்குங்க, ஆனா கொண்டாட முடியவில்லை. உறவு இருக்கு. இளைய குமாரனுக்கு ஒரு அப்பா உண்டு, அப்பாவுக்கு வீடு உண்டு, ஒரு அண்ணன் உண்டு, அந்த வீட்டில் ஆகாரம் உண்டு, எல்லாம் இருக்கிறது. ஆனா அதை கொண்டாட முடியவில்லை. உறவு இருக்கு, அனுபவிக்க முடியல. இயேசு சொன்னார், சகைவை சீக்கிரமா இறங்கி வா, இன்று உன் வீட்டுக்கு அப்படியே சொன்னார். நான் தங்க வரேன், அவ்வளவுதான், நான் தங்குறேன் போறேன். ரட்சிப்பு வரணுமா வேண்டாமா அதை நீ டிசைட் பண்ணு. சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டில் போய் இயேசு சாப்பிட்டுட்டு வந்தார்ல, அவன்கிட்ட சொன்னார், உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு, நீ கூப்பிட்டே நான் வந்தேன், சாப்பிட்டேன் போறேன், பாய். இன்னும் சொல்லணும், அங்க அவனை நோஸ் கட் பண்ணிட்டு தான் வராரு. ஒரு பாவியாகிய ஸ்திரீ உள்ள வந்ததும் இவரு ஒன்ன விட இவர் சூப்பர்ன்றார். இந்த சாப்பாடு வச்சு, இந்த பணத்தை கொடுத்து, இந்த அது வச்சு, இந்த இது வச்சு, ஆண்டவரே நான் அப்படி நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தரேன், இப்படிலாம் அவரை வாங்க முடியாது. அவர் இப்படிலாம் வாங்க முடியாது. ஆண்டவரே நான் அது செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படி. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர். நான் உங்களுக்கு சீமோன் அப்படி எல்லா விஐபிகள் வராங்க, அப்போ முதன்மையான சீட்டை சீஷர்கள் எங்க எந்த பந்தியில் இருக்க பார்க்கிறாங்களா? முதன்மையான எல்லாம் அப்படி இருக்கும்போது இயேசு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி உக்காந்து இருக்கும்போது ஒரு ஸ்திரீ அப்படி கையில் ஒரு பாட்டிலோட வரா. அந்த இடத்துல இயேசு இருந்ததுனால மட்டும் யாரும் ஒன்றும் சொல்லலை. எப்படிங்க இருக்கும், ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, பாவி என்று அழைக்கப்பட்ட ஸ்திரீ. அந்த 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 ஆளை தெரியுமா, அவங்க ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இப்படி பெயரெடுத்த ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அலோ பண்ணுவோமா? நம்ம ஏன் இன்னொரு ஆளை சொல்லிட்டு இருக்கிறோம்? தேசத்திலே மோசமானவன் மோசமானவள் என்று பெயர் எடுத்த ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு உள்ள வரும்போது நம்ம மேக்சிமம் அவங்கள அனுப்பிவிட தானே பார்ப்போம். எங்க இதான உண்மை? இயேசு இருந்ததுனால யாருக்கும் ஒண்ணும், எல்லாரும் யார பார்த்திருப்பாங்க அவ உள்ள வந்ததும்? அவர் அப்படி மெதுவா சாப்பிட்டுட்டே இருக்கிறார். அவ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரா. அவருக்கு பின்னாக வந்து நின்று அழுதுட்டு இருந்தாலும் அழுதுட்டு அப்படி மெதுவா பாதத்துல வந்து உட்கார்றான்.
கண்ணீர் எல்லாம் அந்த பாதத்துல தலைமுடி எடுத்து அப்படி துடைக்கிறான், தொடச்சு அப்படி முத்தம் விடுறான். இயேசு ஒண்ணுமே சொல்லல, அப்படி இருக்கிறான். பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுறான். விருந்துக்கு அழைத்த வீட்டு ஓனர் இவர் உண்மையில ஒரு தீர்க்க தரிசியா இருந்திருந்தா, அதாவது நமக்குன்னு ஆண்டவர் நன்மை செய்யறதுனால ஆண்டவரே சந்தேகப்படுற கூட்டங்கள் உண்டு. ஆமென். இயேசு அவர்கள் சிந்தைகளை அறிந்து, இங்க வா, உன்ட்ட நான் கேட்கிறேன். ஒருவன் இடத்துல ரெண்டு பேர் கடன்பட்டு இருந்தாங்க. ஒருவன் 50 கடன்பட்டு இருந்தான், இன்னொருவன் 500 கடன்பட்டு இருந்தான். ரெண்டு பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லாதிருந்த போது, இதுதான் அங்க பாயிண்ட். 50 பெருசா 500 பெருசா? 500. ஆனா 50 கூட எனக்கு கொடுக்க திராணி இல்லைன்னா எனக்கு 50 என்னதான் பெருசு. ஆனா சீமோனே, நீ எப்படி பாக்குற தெரியுமா? உனக்கும் இந்த 50 கொடுக்க திராணி இல்லை, ஆனா நீ அதை பார்க்கல. உனக்கு திராணி இல்லாததை நீ பார்க்காம அவளை விட நான் பெட்டர் இப்படி பாக்குறவாரு. உன்னால என்ன நேசிக்க முடியாது? என்னால உன்னை நேசிக்க முடியும் சீமோனே? நான் உன்னை மன்னிக்கிறேன்ல. ஏன்னா அந்த கடன் கொடுத்தவன் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாரோ, மன்னிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் சீமோனே, ஆனா உனக்கு என்ன நேசிக்க முடியாது? ஏன்னா உனக்கு திராணி இல்லாததையும் நான் உனக்கு செய்ததையும் ஒண்ணுமே உன் மனசுல இல்லை. உன் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவளை விட நான் பெட்டர். இப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஓவர் பெட்டரா இருப்போம். ரெண்டு காரியத்தை மறக்கிறோம், நாம் திராணி இல்லாதவர்கள், அவரால் எல்லாம் பெற்றவர். அதாவது சும்மா ஒருத்தங்க நமக்கு சாப்பாடு வாங்கி தரதுன்னு ஒன்று இருக்கு, நல்ல பசியில அப்படி மயங்கிற நிலைமை வரும்போது ஒருத்தங்க கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தந்தாங்கன்னு வைங்களேன், காலத்துக்கு மறக்க மாட்டோம். இவனுக்கு கிடைத்த மன்னிப்பையும் இவனுக்கு கிடைத்த தயவையும் அவனால கொண்டாட முடியாத அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? அவளை விட நான் பெட்டர், வெரி வெரி ஒஸ்டான எண்ணம் இது. அந்த 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 பரிசேன்னு சொல்லுவோம் தெரியுமா, ஆண்டவரே அவன மாதிரி நான் கிடையாது, அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்தோத்திரம் எனக்கு வேண்டாண்டார். க்ளோரி. இன்னைக்கு தேவன் நம்மை பார்க்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து நாம் அவரை கொண்டாட, நாம் அவரை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்து அவன் எவ்வளோ கொண்டாடி இருக்க. அதனால தான் சொன்னான், நீ ஏன் எனக்கு காலுக்கு தண்ணி தரல, நீ என்னை முத்தமிடவில்லை, நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ என்ன நினைச்சிட்ட, ஒரு நல்ல விருந்து வச்சிட்டா? இல்லப்பா, நான் எதிர்பார்க்கிறது லவ், அன்பு. இவள் அதை செய்தாள், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. இவருடைய அநேக பாவங்கள் என்ன செய்கிறது தெரியுமா? மன்னிக்கப்படுகிறது. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கல்லறிந்து சாக வேண்டியவள், எல்லாரும் போயிட்டாங்க, அவள் நிற்கிறா. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதை செய்தாள். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாள். அதுதான் அவர் பாதத்தில் விழுந்து உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் மொத்தம் செய்யமானவர்களே. இப்போ ஒன்னு கேட்கிறேன், ஏன்னா இதோடைய வேல்யூ இன்னைக்கு நம்ம யோசிக்கும். கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை தந்தார், எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னா எத்தனை பேர் ஸ்தோத்தரிப்போம்? சொந்த வீடு இருக்கிறவங்க எல்லாம் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்திருக்கிறார் நிச்சயம் உள்ளவங்க, ஓகே. கர்த்தர் எனக்கு கார் தந்தார் அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஓகே. பாதி பாதி தானே, பாதி பாதி தானே. அப்போ இப்படி ஒரு காரியத்தை முன் வச்சா நம்மளால இணைய முடியுதா?
நம்மளால இணைய முடியுதா? இல்ல. இப்ப நான் உனக்கு கேக்குறேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், ரட்சிக்கப்படுகிறவர்களை, கார் உள்ளவர்களை அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர், இது கார் உள்ளவர்கள் கூட்டம் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம். நல்ல கையை தட்டி இதற்கு ஈடாய் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொந்த வீடு தருவாராக, கார் இல்லாதவர்களுக்கு கார் தருவாதா, எல்லாம் தருவாராக. ஆனா நம்ம கார்ல பெட்ரோல் போட்டு பரலது போக முடியாது. ஆமே. வேணா ஜிபிஎஸ்ல போட்டு போங்க, முடியாது. ஆனா ரட்சிப்பு அங்க கொண்டு போ. ஆண்டவரே, அவங்களுக்கு கார் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கார் தரல. ஆண்டவரே, அவங்கள ரட்சித்தீங்க, என்னையும் ரட்சித்தீங்களே அப்பா. நம்ம இது நம்ம இந்த ரட்சிப்பெல்லாம் நம்ம வந்து நினைவில் சீமோன மாதிரி இருக்கிறோம்ல, ரட்சிக்கப்பட கதறணும். இயேசுவே, பாவியாகி என்மேல் கிருபையா இருக்கும் என்று ரட்சிக்கப்பட்ட பிறகு அன்பு கூறுவேன். We love you, Jesus. பரிதிமயம் என்கிற குருடன், நான் இந்த ஒரு வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிக்கிற, பரிதிமயம் என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த வழியை யாரு போனாலும் விசாரிக்கிறவன், என்ன சத்தம், என்ன என்ன, ஏன் அப்படி விசாரிக்கிறானா? அவன் என்னைக்கோ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுட்டான், இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுட்டான். அதுல இருந்து அவனுக்கு எதிர்பார்ப்பு, அது அடையாளம் தான். ஒரு விஷயம், இயேசு வரும்போதே விசாரிக்கும் போது சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு வருகிறார் அப்படி சொன்னதும் அவன் எப்படி கூப்பிட்டுருக்கணும் தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவன் எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா? அவன் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருப்பான் பாருங்க. அதுதான் பிரியமானவர்களே, ஆரம்பத்துல சொன்னதை திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை அல்ல, நாளைக்கு நான் இருக்க போகிறது. கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வரார், கேள்விப்பட்டாச்சு. இப்பொழுது கத்துறான், ஜனங்க அதட்டுறாங்க, இயேசு நின்று அவனை வரவழைக்கிறார். அவன் அவர் ஒன்ன கூப்பிடுறார், திடன்கொள் அப்படிங்கிறாங்க. ஏ சத்தம் போடாதேன்னு சொல்றவங்களை இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? திடன்கொள். அவர் அழைக்கிறார் சொன்னது இவன் என்ன செய்தான் தெரியுமா? மார்க்கு 10:50 சொல்லப்பட்டிருக்கு, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. இதான் மேல் வஸ்திரம். எதுக்கு போடுவாங்க தெரியுமா? அதாவது பிச்சை எடுக்கிறவங்க தெரியும், வழியறிய உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க, மேல ஒரு போர்வை மாதிரி போட்டிருப்பாங்க. இவனுக்கு என்ன வியாதி, என்ன பிரச்சனை? கண்ணு தெரியாது. கை பிரச்சனை உண்டா? கால் பிரச்சனை உண்டா? இவனுக்கு நல்லதா தெரிகிறது எல்லாம் இப்ப மறைக்கப்படுகிறது. இவன் குறை மட்டும் வெளியே தெரியுது, அப்பதான் ஏதாவது கிடைக்கும். மேல இப்படி மூடிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு இருப்பாங்க, அவன் முகம் மட்டும் மேல ஃபுல்லா ஒரு போர்வை, எப்படி போர்த்துட்டு இப்படி இருப்பாங்க. பிச்சை எடுக்கிறவங்க வழியறக உட்கார்ந்து இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? அவன் ஒண்ணு கண்ணு மூடி இருக்கும், இல்லைன்னா கண்ணு வெள்ளையா இருக்கும். இதுதான் பார்வை தெரியாதவன். அவன் இவனை பார்க்கும் போதே எது மட்டும் தான் மக்களுக்கு தெரியணும்? குறை மட்டும்தான் தெரியும். அப்போதான் பரிதாபப்பட்டு ஏதாவது போடுவாங்க. இவனுடைய ஆரோக்கியமான பகுதிகள், இவனுடைய வளமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மூடப்படுகிறது. இவன் மூடி இருக்க மாட்டான், இவனை கொண்டு ஒரு டீம் உட்கார வச்சிருக்கோம், மேக்சிமம் குடும்பத்தினராக தான் இருப்பாங்க. இவன் குறையதான் வெளியே வெளியே சொல்லி, இவன் குறைய வெளியே சொல்லி ஏதாவது எப்படி இருக்கும் அவனுக்கு? இந்த போர்வையை போர்த்திருக்கும் போதெல்லாம், இந்த வஸ்திரத்தை போடும் போதெல்லாம் அவன் நினைச்சிட்டு இருப்பான், ஒரு நாள் இதனை தூக்கி போட வேண்டிய டைம் உண்டு, இயேசு வருவார். எனக்கு அந்த சான்ஸ் மட்டும் கிடைச்சிட்டுனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னதும் அப்படி தூக்கி போட்டான் பாருங்க. என்ன அதன் அர்த்தம்? இனி நான் இங்க இருக்க வேண்டிய நிலைமை வராது.
இயேசு கிட்ட வந்தாச்சு. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? நீ போகலாம். 52 வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசு அவனை பார்த்து என்ன சொல்வார்? நீ போ, கோ தை வே, நீ போ அப்படிங்கிறார். ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே அவன் பார்வை அடைந்து எங்க போனான் என்றே தெரியவில்லை. அப்படி இல்லை, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்ற லூக்கா 8 லூக்கா 18 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆண்டவரே சொல்ற, நீ போப்பா அப்படிங்கிறார். அவன் போக மாட்டான். ஆண்டவரே கண்ணு திறந்துட்டீங்க, இனி எனக்கு பார்க்கணும் என் பிளேட்ல யார் எவ்வளோ போடுறா, எத்தனை பேர் போடுறது மாதிரி கையை கொண்டு வந்து இருக்கிறத எடுக்கிறான். எனக்கு இல்லை, நான் பார்வை அடையணும். அப்போ இந்த இடத்துல அவன் பார்வை அடைந்து என்ன செய்யறான் பாத்தீங்களா? இயேசுவை பார்த்துட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறான். அப்போ எதுக்குப்பா உனக்கு பார்வை அடையணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு உங்களை பார்த்து பார்த்து மகிமைப்படுத்தணும். நீங்க நடக்கும்போது உங்க பின்னாடி என்னுடைய நோக்கத்தை அவர் பார்க்கிறார். எதுக்கு உன்னை நிமிர பண்ணணும்? ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்த. எதுக்கு உனக்கு இந்த பார்வையை தரணும்? ஆண்டவரே உங்களை பின்பற்ற. ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நிறைய கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமையாய் நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய கிரியை தாமதமா இருக்காது, உடனே இருக்கும். தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்திக்கப்பட்ட பவுல் 3 நாள்ல நம்பிக்கையை கொடுத்துட்டான். 3 நாள் தான். ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்டார். நான் என்னப்பா செய்யணும்? பவுல் வேலை இல்லாதவன் கிடையாது, சாதாரணமானவன் கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு எம்பி எந்த ரேஞ்சில் இருப்பாங்களோ அதே கேட்டகரி. அப்ப எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும், எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியிருக்கும், எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். நான் துன்பப்படுத்த உங்களை துன்பப்படுத்தி இருக்கிறேனா? ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? வேலை கூலி இல்லாதவெல்லாம் இயேசு வான் கூப்பிடும் போது நான் போய் எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இறந்திருந்தா அவரை தூக்கிட்டு வந்தா இயேசுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? போட்டிருக்கணும். அதாவது அவர் இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. நான் வந்து எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரேன், நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், நான் என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை எப்படியாவது அப்புறம் வரேன், இப்புறம் வரான்னு பார்த்தாரு. வேலைக்கு ஆகாதுவா? நான் போய் எல்லாருக்கும் பய சொல்லிட்டு வரேன். ஒருத்தர் சொல்ற ஆண்டவர்கிட்ட, நான் போய் எல்லார்ட்டையும். அப்ப ஆண்டவரே மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அவர் நல்லா தானப்பா இருக்காரு, நீ வா. இல்ல, அவர் நேத்தே கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தாரு, போக மாட்டார், நீ வா. என்னெல்லாம் காரணம்? ஒரு வேலை இல்லாதவன் காரணம் சொல்றான், அத்தனை பெரிய பழு சுமையை சுமக்கிறவன். நான் என்னப்பா செய்யணும்? அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன ஒருக்கா தொட்டுட்டீங்கன்னா ஒரே ஒரு விசை. எங்க உடனே இயேசு தொட்டாரா? நீ தமஸ்குவுக்கு போ, அவ்வளவுதான். நீ தமஸ்குவுக்கு போ. 3 நாள் தாங்க பவுல் நம்பிக்கையை கொடுக்கிறான். கத்தரி பானனியாட்ட பேசுறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன், என் நாம திருமிச்சம். அவன் எவ்வளவு பாடுகளை போட போறான் தெரியுமா? அவன் நிப்பான், என் பிள்ளை நிப்பான். அதுதான் பவுல் தீமோத்துக்கு எழுதும் போது சொல்றார், நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஆண்டவருக்கு மட்டும் இங்க இருக்கிற அநேக வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களை நிமிர வைக்க ஆண்டவர் இப்படி தொட்டா போதுங்க. ஏன் தொடல? கேரண்டி இருக்கா? இளையகுமாரன் மாதிரி எப்பட அவன் அப்பா கிட்டே இருக்கிறான். அப்பா என்ன மகனே, அந்த இதை ஒண்ணு எழுதி கொடுத்துருங்கப்பா. ஆளை காணும், அவருக்கு தெரியணும்.
நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாரு சகோதரா, நம்பிக்கையை மட்டும் கொடுத்து பாரு சகோதரி. உன்னை நிமிர்ந்து மகிமைப்படுத்த வைக்க அவர் உண்மை உள்ளவர். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, இந்த செய்தியை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படிதான் சொல்ல, ஆண்டவரே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு என்ன தொடாதீங்க, நான் நிமிர்ந்து எங்கேயோ இருப்பதை விட நான் கூனியாகி உங்க சமூகத்தில் இருந்துட்டு போயிடுறேன். மத்தேயு 5:30 ஆண்டவர் அதானே சொல்லுவார், மத்தேயு 5:30 அந்த வசனம், உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. ஆண்டவரே நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து உம்மை விட்டு உம்மை யாருன்னு நான் கேட்கிறவனாய் மாறுவதை விட நான் இருந்துட்டு போறேன். உங்களுக்கு எப்போ என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப தொடுங்கப்பா. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள், உம்மையல்லாமல் உம்மை உம்மை அல்லாமல் உமக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புங்கப்பா. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்திவார். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே நான் இப்ப ஆண்டவரே நான் ஓடிட மாட்டேன், ஓடிடக்கூடாதுன்னு யாக்கோபு தொட்டார். இன்னும் என்ன நம்பலையாப்பா? ஆண்டவர் சொல்றார், நீ பிறந்தது முதல் மீறுகிறவன் என்று பெயர் பெற்றிருக்கிற, உனக்கு நான் ஒண்ணு செய்யறது வர நீ நிக்கிற, செஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள்ல பவுல் ஆண்டவருக்கு நம்பிக்கையை கொடுக்கிற, 30 வருஷம் ஆகியும் இன்னும் நீ நம்பிக்கையை கொடுக்காம இருக்கிறீ. ஒரு முறையா 2 முறையா ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் என் சமூகத்துல பார்க்க விரும்புறேன்பா, உன்னை நான் என் சமூகத்துல பார்க்க விரும்புறேன் அப்பா, உனக்கு மகிமையா இருப்பேன்பா. ஒரு ஒரு பொருத்தனையோடு இந்த பரதீபையை மாறி வாங்க, அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு வந்தா பாத்தீங்களா, தீர்மானத்தோடு வாருங்கள், திருப்தியாக்கி அனுப்புவா. தீர்மானத்தோடு வா சகோதரி, தீர்மானத்தோடு வா சகோதரா. நம் மகிமையா உம்மை அல்லாமல் உமக்காக உம்மை கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து நம்புங்க அப்பா.
ஆண்டவரே, ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்க மகிமைக்காய் என்னை தொடுங்க, உங்க மகிமைக்காய் என்னை தொடுங்கப்பா, உங்க மகிமைக்காய் என்னை தொடுவீராக. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எனக்கு இதை செய்யுங்க. ஆண்டவரே அப்படி கேளுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன்ப்பா, நான் வெட்கப்பட மாட்டேன், மறைக்க மாட்டேன், மறைஞ்சிருக்க மாட்டேன். யார் என்ன நினைச்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என் இயேசு எனக்கு செய்ததை என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின அன்பு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்து வார்த்தையின் மூலம் இடைப்பட்டு, எஸ் லார்ட், நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ரெடியாகிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு நன்றி கூட சொல்லாம் எங்களை மன்னியும், உம்மை மகிமைப்படுத்தி நீர் எங்கள் மகிமைப்படும்படி எங்க வாழ்க்கை ஒரு விஷயம் கொடுத்து விடுங்க. பவுல் கேட்டது போல நாங்க கேட்கிறோம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. கண்ணீரோடு இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் நிற்கிறவர்களை உங்க திருப்பாதத்தில் தந்து மதடியான் ஜெபிக்கிறேன், ஒரு விஷயம் தொடுங்க, நிமிர்ந்தவங்களை மகிமைப்படுத்த வைங்க. எல்லா கண்கள் அதை காணட்டும், இவங்க குனிந்ததை பார்த்துட்டாங்க நிறைய பேர், இவங்க நிமிர்றதையும் பார்க்கட்டும்பா, இவங்க நிமிர்றதை பார்க்கட்டும், இவங்க அலர்னதை பார்த்தாங்க, இவங்க ஆர்ப்பரிக்கிறத பார்க்கட்டும், இவங்க புலம்பினத பார்த்தாங்க, இவங்க களி கூறுவதை பார்க்கட்டும். என் தகப்படை, உம்முடைய கரத்தை இவர்கள் மேல வைப்பீராக, இவர்கள் மேல வைத்து நிமிர்ந்துமை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய். மனதாரமுடைய நாமத்திலே உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதி, கிருபை உண்டாக பண்ணும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமத்துக்கு மாத்திர மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.